வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கிழக்கில் அதிகரிக்கிறது கொரோனா தொற்று. அக்கரைப்பற்று கொத்தானியில் 257 பாதிப்பு. புறவி நிவாரணப் பணிகளுக்கு 15 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஜாழ் அரச அதிபர் தகவல். ஈரான் வெளிவிவகார அமைச்சருடன் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தொலைபேசியில் பேச்சு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் நிறைவு. அறிக்கைகள் சட்டமா அதிபரிடம் கையளிப்பு. வடமராட்சி கிழக்கில் கரையொதுங்கியது மனித எலும்புக்கூடு. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. எவரஸ்ட் சிகரத்தின் உயரம் 1 மீட்டர் வரை அதிகரித்துள்ளதாக நேபாள அரசு அறிவிப்பு. 3வது T20 போட்டியில் 12 ஓட்டங்களால் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வி கண்டது இந்தியா. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அங்கு கண்டறியப்பட்டுள்ள கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 400 கடந்துள்ளது என்று கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் மருத்துவர் அழகையா லதாகரன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை வரையில் கிடைத்த PCR பரிசோதனை முடிவுகளின்படி 17 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்கரைப்பற்று பொதுச்சந்தையுடன் தொடர்புடைய 12 பேரும் ஆலையடி வேம்பில் 3வரும் புதிதாக இனங்காணப்பட்டுள்ளனர். அத்துடன் திருகோணமலை உப்புவெளி பகுதியிலும் நேற்று புதிதாக 2வர் தொற்றுடன் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 419 அதிகரித்துள்ளது. அதேவேளை அக்கரைப்பற்று பொதுச்சந்தையுடன் தொடர்புபட்ட 256 பேருக்கு இதுவரை கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் லதாகரன் குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பாதுகாப்பு தரப்பினருடன் இணைந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். புரவி புயல் மற்றும் அதனை அடுத்து பெய்த கடும் மழையினால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உள்ளுணவுப் பொருட்களை வழங்குவதற்கு அரசாங்கம் 15 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் நேற்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் ஜாழ் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள 21 இடைத்தாங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களுக்கு 3 வேளையும் சமைத்து உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அரச அதிபர் தெரிவித்துள்ளார். வெந்நீர் படிப்படியாக வடிந்து வருவதால் முகாம்களில் உள்ள மக்கள் வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புயல் மற்றும் அதனை சார்ந்த அனர்த்தங்களால் மீன்பிடி மற்றும் விவசாய துறைகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் தொடர்பாக மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றும் இந்த பணி 1 மாதத்திற்குள் நிறைவு செய்யப்பட்டு சேதங்கள் குறித்து இறுதி மதிப்பீடு தயாரிக்கப்படும் என்றும் அரசு அதிபர் மகேசன் தெரிவித்துள்ளார். புரவி புயலினால் யாழ்ப்பாண குடாநாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கோப்பாய், பருத்துத்துறை, தெள்ளிப்பளை, சங்கானை, யாழ்ப்பாண நகரம், நெடுந்தீவு, நல்லூர், சபகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணு விஞ்ஞானி மொசேன் பக்ரிஷாதே படுகொலை செய்யப்பட்டதை கண்டிப்பதாக வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் முகமது ஜவாத் ஜபீனிடம் தெரிவித்துள்ளார். ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடன் இலங்கை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இதன்போது அணுவிஞ்ஞானி மொசன் பக்ரிசாதேயின் மரணம் தொடர்பாக ஈரானிய அரசாங்கத்துக்கு இலங்கை அரசு மற்றும் நாட்டில் மக்களின் சார்பில் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இரங்கலை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரானிய விஞ்ஞானி மீதான தாக்குதலையும் அவர் கண்டித்துள்ளார். கடந்த மாதம் 27ஆம் தேதி தெஹ்ரானுக்கு கிழக்கில் செய்மதி தொழில்நுட்பத்தின் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் விஞ்ஞானி பக்ரிசாதே கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிமின் அடிப்படைவாத போதனைகளில் பங்கேற்ற மற்றும் தாக்குதலுக்கு பயிற்சி பெற்றவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 21 பேர் காத்தான்குடியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்த 6 பெண்கள் உட்பட 21 பேரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்மையில் காத்தான்குடி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட 20 வயதுடைய இளைஞனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் அனைவரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று கடற்கரையில் உருக்குலைந்த நிலையில் நேற்று மாலை சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. இந்த சடலம்
சடலம் இனங்காண முடியாத அளவுக்கு உருக்குலைந்து எலும்புக்கூடாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செம்பியன் பற்றுக்கும் தனிப்பனைக்கும் இடைப்பட்ட கடற்கரை பகுதியிலேயே இந்த எலும்புக்கூடு கரையொதுங்கி உள்ளது. இதனை அவதானித்த பிரதேசவாசிகள் பழைய போலீசாருக்கு தகவலை தெரியப்படுத்தியுள்ளனர். இதையடுத்து கரையொதுங்கிய எலும்புக்கூட்டை மீட்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்கும் நடவடிக்கைகளில் பழைய போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய அனைத்து விசாரணை அறிக்கைகளும் சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். 2019 ஏப்ரல் 21 தேதி இடம்பெற்ற 8 குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட எல்லா விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. அனைத்து விசாரணை அறிக்கைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டமா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலதிக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாக இந்த அறிக்கைகளை பரிசீலனை செய்வதற்காக சட்டமா அதிபரினால் 12 அரச சட்டத்திறனிகளை கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. எனினும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் இன்னமும் சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்டவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சில காலம் தேவைப்படும் என்றும் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்று 798 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முன்னதாக தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. நேற்று இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களில் 567 பேர் பேலியகுட கோத்தானியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிறைச்சாலை கோத்தானியைச் சேர்ந்த 230 பேரும் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒருவரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதையடுத்து இதுவரை இனங்காணப்பட்டுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 29,378 அதிகரித்துள்ளது. தற்போது மருத்துவமனைகளில் 7,978 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட 24 குழந்தை நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தையை நேற்று உயிரிழந்ததாக மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். கடுமையாக சுகவீனமடைந்த நிலையில் நேற்று அதிகாலை 4 மணியளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை மாலை 4 மணியளவில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிரிழந்துள்ளது. குழந்தைக்கு கொரோனா தொற்று இருந்ததுடன் நிமோனியாவினாலும் பாதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் குழந்தையின் பெற்றோருக்கு கொரோனா தொற்று இருக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இலங்கையில் கொரோனா தொற்றினால் மிக குறைந்த வயதில் பதிவான மரணம் இதுவே என்றும் தகவல்கள் தெரிவிக்கும். ஊடக நிறுவனங்களில் பணியாற்றும் அரசு பணியாளர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டும் நடவடிக்கையில் வடக்கு மாகாண சபை இறங்கியுள்ளது. வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஆனா பத்திநாதன் வடமாகாண சபைக்குட்பட்ட திணைக்களங்களுக்கு இது தொடர்பாக கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். வடக்கு மாகாண சபைக்குட்பட்ட அரச திணைக்களங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் தமது பணிக்கு புறம்பாக பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ ஊடக நிறுவனம் ஒன்றில் செய்தியாளராகவோ அறிவிப்பாளராகவோ ஆசிரியராகவோ பணிபுரியும் பட்சத்தில் அவர்கள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை வழங்க மறுப்பவர்களுக்கு எதிராக தாபன விதி கோவையின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையில் மூன்றாவது கொத்தனியாக உருவெடுத்துள்ள சிறைச்சாலைகளில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,500 தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெலிக்கடை உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனையில் மேலும் 42 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சிறைச்சாலை கோத்தானியில் உள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,339 அதிகரித்துள்ளது என்று சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். இவர்களில் 94 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள் என்றும் 2,245 பேர் கைதிகள் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அதேவேளை நேற்று நள்ளிரவுக்கு முன்னதாக வெளியாகிய சுகாதார அமைச்சின் அறிக்கையின்படி நேற்று மட்டும் சிறைச்சாலை கொத்தானியில் இருந்து 230 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகளில் இட நெருக்கடி அதிகரித்துள்ள சூழலில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவது சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கடும் அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.